ஹலோ கைசி நீ நம்ம பார்க்க போகிற இனிமேல் ஸ்பேர் மி கிரேட் லார்ட் சீசன் டூ எபிசோட் ஃபோர் தான் அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்ணுறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுதி வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பி குள்ளே போகலாம் எபிக்கோட கூட நம்ம ஷாயுவோ அந்த ஆளை பயங்கரமாக தொலை பண்ணிருக்கா இவ்வளோ அங்கே நிறையவே தொலை பண்ணக்கப்புறம் இவ்வளோ அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா எனக்கு வந்து இவனை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி ஆட்டிடியூடு இதெல்லாம் ட்ராக் நெட் கிட்ட தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம லியூஷுவோ சொல்கிறான் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே இங்கே இருங்க ஆனா யாராச்சும் அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்க வந்து தப்பிச்சிருங்க இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த பிளாக் மார்க்கெட் குள்ள போக ஆரம்பிக்கிறான் இவனும் போகும்போது போது இப்பதான் அந்த பொருள் எல்லாம் பாக்குறான் இதெல்லாம் பார்க்கும் போது அவனும் சொல்றான் இந்த பொருள் எல்லாம் பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் பேக்கா இருக்க மாதிரி இருக்கு இந்த சைடு ஒரு பொண்ணு அங்க இருக்க ஒரு பொருளை பார்த்து சொல்றான் இந்த பொருளை பார்த்தாலே தெரியுது இது ஏதோ பேக்கா இருக்க மாதிரி இருக்கு இப்படி இவ்வளவு பாத்து நிற்க இந்த சைடு நம்ம ஹீரோ அங்க போகும் போது யோசிக்கிறான் இப்போ நான் போயின் இருக்கல இன்னமும் கொஞ்ச நேரத்துல யாராச்சும் என்ன கூப்பிடுவாங்க இப்படி இவனும் சொல்ல அங்க இருக்க ஒரு தாத்தாவும் சொல்றாரு ஹே தம்பே இங்க வந்து பாருப்பா இங்க இருக்க பொருள் எல்லாம் பண்ணலாம் பாரு அதுக்கப்புறம் அவரும் சொல்றாரு நீ வந்து மோஸ்ட் பாப்புலர் டைவர்ஸ்டோட வீடியோ நீ பாத்திருக்கேன்னு நீ பாத்திருந்தா உனக்கு தெரியும் ஏன்னா இந்த பொருள் வந்து அங்க இருந்தா எனக்கு கிடைச்சது அதுவும் நம்ம நீ கீழே ஒரு பொருளை பாக்குறல இதெல்லாம் ஜோ டைனஸ்டியோட பொருள் தான் ஆனா இதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோவோ அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பாத்து இருந்தாலும் நம்ம லியூசிவ பார்த்து கோப்புறான் ஏ தம்பி நீ வந்து போகாத உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி நீ ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஷனர் அவனா நீ ஆமா நான் வந்து அதெல்லாம் தான் பண்ணிருக்கேன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னா என் கையில உனக்காக ஒரு பொருள் இருக்குப்பா ஆனா என் கையில மேஜிக் வெப்பன் எல்லாம் இல்ல ஆனா உனக்காக ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கு அப்பனா எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற அப்ப எனக்கு காட்டு அப்பனா உன்னால உன்னோட எபிலிட்டி எனக்கு காட்ட முடியுமா சரி சரி நான் வந்து காட்டுறேன் இதுக்கப்புறம் அந்த ஓனரும் ஏதோ ஒரு உடன் பால கொடுக்குறான் ஆனா நம்மளால அதை பிடிச்ச அப்படின்னு நசுக்க அவனோட பவர் அலையே அதை உடைச்சி போட்டுறான் இதை பார்த்தா அந்த ஓனரே ஷாக் ஆயிடறான் என்னது எவ்வளவு பவரா அப்பனா நீ வந்து என் கூடவா இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஏரியாக்கு போறாங்க அங்க போயிட்டு அங்க இருக்க டோரை இவ்வளவு தட்ட உள்ள இருக்க ஒரு பர்சனா வரா இதெல்லாம் பார்த்துனருக்கு நம்ம லியூஸ் இவன் யோசிக்கிறான் இவன் வந்து அவைக்கன் பர்சன் ஆச்சு இவனை பார்த்தாலே எனக்கு தெரியுது இந்த மாதிரி இவன் லெவல் ஒன் இல்ல அதுக்கும் மேல இருப்பான் அந்த ரோஸ்ன்னு ஏதோ ஒரு டப்பா தரான் அதை வந்து பார்த்தா உள்ள ரெண்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் இருக்கு இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோவும் கேட்கறான் ஆமா ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் தானே இது அப்பனா நீ எவ்வளவுக்கு தர இன்னது காசா ஆமா நம்ம கையில இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் இருந்தா நம்ம பிராக்டிஸ் பண்ற டைம் அதை வந்து நம்மளால குறைக்க முடியும் அதாவது இது லைஃபுக்கு இனியா நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்பனா நீ சொல்லு இந்த மாதிரி எவ்வளவுக்கு தர ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் யுவான் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் யுவான் இது வந்து ரொம்பவே கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்பனா ரெண்டு லட்சம் யுவானுக்கு தெரியா இன்னது ரெண்டு லட்சமா இது வந்து கரெக்டா இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம லியூசிவோ அவனோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்

பரவாயில்லையா அதாவது எவ்வளவு பெரிய ரேரான ஐட்டத்தை நீ வந்து எங்களை கொடுக்குற இதுல எந்த விதமான பிரச்சனையும் உனக்கு இல்லையா என்ன ஆனா இதெல்லாம் கேட்ட நம்ம நம்மளையும் சிவா சொல்றான் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை என் கையில இன்னமும் நிறைய இருக்கு இதுக்கப்புறம் அந்த பர்சனும் உள்ள போய் அங்க இருக்க அந்த பையன் கையில கேட்கறான் அந்த பையன் வந்து அப்படியே உடச்சிட்டான் அப்படின்னா உன்னாலயும் இதை வந்து பண்ண முடியுமா இது கேட்ட அந்த பையனும் சொல்றான் இந்த மாதிரி இல்ல இதெல்லாம் கேட்டனருக்கு அந்த பர்சனும் சொல்றான் அப்படின்னா நீ வந்து கைடன்ஸ பத்தி தானே என் கையில சொல்ற அப்படின்னா அந்த பையன் விடவே ஸ்ட்ராங்கா அவன் கிரேடு ஏவா என்ன இல்ல அவன் வந்து கிரேடு எல்லாம் எனக்கு சரியா தெரியல அவன் வந்து இந்த பிளாக் மார்க்கெட்ல வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் எல்லாம் விக்க வந்திருக்க ஒரு மாஸ்டர்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாஸ்டர் எல்லாம் இப்படிதான் இந்த மாதிரி வித்து தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஏற்றுவாங்க இந்த சைடு நம்ம லியூசுவோ அங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் இந்த மாதிரி நான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை வித்துட்டேன் பரவாயில்ல இதனால எனக்கு காசாச்சு கிடைச்சது அடுத்த வாட்டி நம்ம சாயுவை சுத்தி காட்டுறதுக்கு என் கையில காசு இருக்கு இந்த சைடு நம்ம லியூசுவோ அங்க போய் நிற்க அப்பதான் முன்னாடி ஒரு பர்சனும் இருக்கான் இவனை பார்த்து நம்ம லியூசுவோ அங்க யோசிக்கிறான் என்ன இவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இது வந்து பிளக்சுவேட் ஆகுது அப்படின்னா இவன் லோயல் லெவல் அவைக்கு நேரம் என்ன இதுக்கப்புறம் அங்க இருக்க பொருள் எல்லாமே நம்ம ஆளுங்கத்தோட இதனால அவனுக்கும் கோவதா இதனால நம்ம லியூசிக்கு அங்க சில பல பாயிண்ட்ஸும் கிடைக்குது அப்படியே உன்னோட பேரும் நம்ம லியூசிக்கு செஞ்சுது இவனை பார்த்தாலே தெரியுது இவன் வந்து டிராகன் ஏட்டோட ஸ்டூடெண்டும் இல்ல இவனை பார்த்தாலே தெரியுது இவன் கேஜிக்கு இவன் டேவிஸ் கிளாஸோட ஸ்டூடெண்டா இருக்க மாட்டான் இதுக்கப்புறம் நம்ம லியூசிவோ அந்த பர்சனை பார்த்து கேட்கறான் இந்த மாதிரி உன் கையில என்ன இருக்கு என் கையில சில பல பொருள் இருக்கு இருந்தாலும் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக தான் நான் அதெல்லாம் தருவேன் அப்பனா உன் கையில அஞ்சு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் இருக்கா என்ன இது கேட்டா நம்ம லியூசிவோ அவனோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை காட்டி சொல்றான் இப்போ வந்து நான் காட்டிட்டேன் இப்போ உன்னோட டேர்ன் சரி அப்பனா நீ வந்து என் பின்னாடி வா இதுக்கப்புறம் இவங்களும் ஒரு ஏரியாக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் இவனும் ஒரு பொருள் எடுத்து காட்டுறான் ஆமா இது வந்து என்னது நீ வந்து எப்பயாச்சும் ஜேர்னி டு வெஸ்ட் பாத்திருக்கியா இது வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இது வந்து என்னோட ஆன்சிஸ்டர் அவங்கனால தான் எனக்கு கிடைச்சது இதை வந்து நம்ம என்ன திரும்ப பண்ணோம் இதை வந்து சும்மா சாதாரணமா இப்படி பிடிக்கணும் இப்படி பிடிச்சிட்ட ஏதாச்சும் ஒரு பர்சனோட பேரை சொல்லணும் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து இதுக்குள்ள வந்துடும் இது கேட்ட நம்ம லூசி வந்து அங்க நம்பவே இல்ல உடனே அவனும் சொல்றான் இந்த மாதிரி நான் உனக்கு காட்டுறேன் இதுக்கப்புறம் அவனும் அங்க ஒரு பேர் எடுக்க இதனால அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அதுக்குள்ள வந்தது இதை பார்த்தா நம்ம லூசிவும் யோசிக்கிறான் அப்படி அந்த பர்சன் வந்து அஞ்சு மீட்டர்

மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி பார்த்தாலும் என் கையில ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் இருக்கும் அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் மூணு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் வந்து அடுத்த மாசம் எனக்கு கிடைச்சிரும் அதனால நான் வந்து கவலைப்பட தேவையில்ல எப்படி பார்த்தாலும் என் கையில நியூ மேஜிக் வெப்பன் வாங்குற அளவுக்கு என் கையில ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் இருக்கும் இப்படி சொன்னக்கப்புறம் அவனும் அந்த பர்சன் கையில அந்த நாலு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை குத்து அந்த பொருளையும் வாங்கிக்கிறான் இதுக்கப்புறம் நம்ம லியூசி வாங்க போயின்னு இருக்க அதே ட்ரெயின்ல இருக்க அந்த பர்சனும் இவனை பார்த்து சொல்றான் நான் வந்து உன்ன ட்ரெயின்ல பாத்துருக்கேன் அப்படின்னா நீ ட்ரெயின்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிருக்கியா நீ வந்து வாத்திய பார்த்து இந்த மாதிரி இங்க நிறையவே பொருள் இருக்கு வாங்குறதுக்கு இதுக்கப்புறம் அவனும் நம்ம ஷாயுவை பார்த்து சொல்றான் இந்த

வந்து என்ன சொன்னா இந்த மாதிரி இதுக்குள்ள ஆளுங்க போயிடுவாங்கன்னு சொன்னா அதுவும் கிட்ட இருந்தா ஆனா இங்க பார்த்தா அந்த பர்சன் வந்து அங்கேயே மயக்க இருக்கான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் இந்த பொருள் வந்து நல்லாவே தான் யூஸ் ஆகுது ஏன்னா ஏதாச்சும் திட்ட மாட்டேன் அவனோட முகத்தை நம்ம வந்து வெளியில காட்ட முடியும் இதுக்கப்புறம் இவங்களும் ஹோட்டலுக்கு வந்து அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அங்க நம்ம லியூஸ் அந்த அணிலுக்கும் சேர்த்து சாப்பாடையும் ஆர்டர் பண்ணிருக்கான் சாயுவா அங்க சாப்பிட்டுக்கே கேக்குறான் ஆமா இதுக்கப்புறம் நம்ம வந்து எங்க போறோம் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டேஷன் போறோம் அங்க இருந்து நம்ம ரியூ மவுண்டனுக்கு தான் போவோம் நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் அங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க அங்க பஸ் வந்தது முன்னாடியே அந்த மேஜிக்கல் பொருளை எடுத்து அந்த இருக்கான் இருக்கும் இதுக்கப்புறம் இவங்களும் அதெல்லாம் கண்டுக்காம உள்ள போய் உட்கார அந்த ட்ரெயின்ல வந்தாங்களே அந்த ஆளுங்களும் இதுல வந்து ஏறாங்க இதுக்கப்புறம் அந்த பஸ் எடுக்க இவங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்களும் போய் இருக்க அங்க இருக்க கைடும் நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்றாரு இந்த மாதிரி ரியூ மௌண்டன் அதுக்கு வந்து எப்படி பேர் வந்தது அதுவும் இல்லாம இந்த சுத்தி இருக்க ஏரியா பத்தி நிறைய விஷயத்த சொல்லிருக்காரு இதுக்கப்புறம் சாயந்தரம் இது நம்ம லியூசிவோ நம்ம சாயுவோ சைடா இருக்காங்க அப்பதான் நம்ம லியூசிவோ கேக்குறோம் ஆமா சாயு உனக்கு வந்து சந்தோஷமா எப்ப இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குரோசரி வாங்குவோம்ல அப்பதான் அதுவும் இல்லாம நம்ம ஒன்னா சமைக்கும் போதும் சாப்பிடும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அவனும் அங்க பழைய விஷயத்தெல்லாம் எல்லாம் யோசிச்சு அதாவது இவன் ஷாயு கூட டின்னர் பண்ணது அதுவும் இல்லாம நிறைய விஷயத்தையும் யோசிக்கிறான் இப்படி இவனும் யோசனை இருக்க திடீர் இவனோட இதயமும் அங்க பாஸ்டா துடிக்க ஆரம்பிக்குது இவனும் அங்க பின்னாடி பார்க்க பின்னாடி பார்த்தா அவனும் ஒருத்தன் வண்டியில போயினிருக்கான் இப்பதான் இவனுக்கு நல்லா புரியுது அன்னைக்கு அந்த பெஸ்டிவல்ல ஒருத்த வந்து புல்லட் எல்லாம் சுட்டு இருப்பாள் அவன் தான் அதுக்கப்புறம் தான் அந்த பர்சன் இவன் மீட் பண்ணிருப்பான் நம்ம லீசுவா அவனை பாத்துக்கினே சொல்றான் இவனோட எனர்ஜி பிளக்சுவேஷன் இது வந்து போன வாட்டி இருந்ததோட இப்போ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஆமா இவன் வந்து இங்க என்ன பண்றான் இதுக்கப்புறம் நம்ம லியூஷி நம்ம ஷாவை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி நீ என்ன பண்ண டென்ட்டுக்குள்ள போய் ரெஸ்டு நான் வந்து கொஞ்ச நேரத்துல உள்ள வரேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் பார்த்தா அந்த ஒருத்த வந்து நம்ம லியூஷ் கையில ஒரு பொருளை வைத்திருப்பாங்க அந்த பெர்சன் கிட்ட தான் இவன் வந்து மீட் பண்றான் அவனும் அங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றான் இந்த மாதிரி ஓவர்சீஸ் சீஸ் இவங்க கிட்ட நான் டீல் பண்ணிருக்கேன் அப்படி என்ன டிராகனை டார்கெட் பண்ண நான் என்ன பண்றது அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனா நான் எப்படியா தப்பிச்சு வந்துட்டேன் இதெல்லாம் கேட்டு நம்ம லியூஷிங்க சொல்றான் ஓவர்சீஸ் சீஸ் ப்ராக்டிக்ஸ்னர் இவங்கெல்லாம் என்ன ஸ்பையா என்ன இப்படி ஒன்னும் சொல்ல இருக்க இந்த சைடு அந்த பர்சன் சொல்றான் டிராகன் நெட் வந்து கண்டிப்பா இந்த சைடா வருவாங்க நம்ம வந்து இங்க இருந்து போனோம் ஏன்னா அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல இந்த மவுண்டன் முழுக்க அவங்க தேடவும் வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம டக்குன்னு இங்கில இருந்து போறது நல்லது இதெல்லாம் இருக்க அந்த பர்சன் சொல்றான் கில்ஸ் வந்து நிறைய இருக்கிறது பிரச்சனையே இல்லை ஆனா என்ன முக்கியம்னா இந்த மாதிரி உன்னோட காம்பஸ் வேலை செய்யுமா வேலை செய்யாதா அதுதான் முக்கியம் இதை வச்சு நம்மளால அதை தேட முடியுமா ஆனா நீ வந்து காலப்படாத இது வந்து என்னோட ஃபேமிலி எனக்கு கிடைச்சது அது கண்டிப்பா ரியூ தான் இங்கதான் இருக்கும் இதெல்லாம் இருக்க நம்ம லீவ் சொல்றான் ஓ எனக்கு இதனால தான் இவன் பஸ்ல நர்வஸ் ஆந்தான் இந்த மாதிரி மேஜிக் வெப்பன் இதை வந்து இவன் ஸ்மகிள் பண்ணிருக்கான் இதுக்கப்புறம் உள்ள இருக்க அந்த பர்சனா சொல்றான் இந்த மாதிரி ட்ரெஷர் மிரர் அது வந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் என் கையில வண்டி இருக்கு அதை வந்து நான் டிரைவ் பண்றேன் அதை வச்சு நம்ம ஈஸியாவே அந்த மவுண்டனை ரீச் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் அவன அந்த டென்ட்டை விட்டு வெளில வரான் இதை பார்த்து நம்ம லியூசி அவங்க ஒழிச்சுக்கிறான் நீ வந்து என்ன பண்ணு இந்த மாதிரி என்ன நேஷனல் ஹைவேல அங்க மீட் பண்ணு இதுக்கப்புறம் அவன அங்கல இருந்து போக ஆரம்பிக்க நம்ம லியூசி அங்க ஓடி போய் அந்த மோட்டர் சைக்கிளை தூக்கிட்டு அங்கல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த பயப்பள்ளியா ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் இப்படி ஷாக் ஆகிறதோட இதோட இங்கே இந்த எபிசோட முடியுது ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நாள் தீச்சுக்கோங்க இன்னமும் இந்த ஆளுங்களோட பிளான பத்தி நம்மளுக்கு எதுவும் தெரியல இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த வாரம் எபிசோட்ல தான் தெரியும் உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா